Hello friends, welcome to all. This is N. Kalpana, working as an English teacher in Municipal Higher Secondary School, Kumbanahar, Tirupur District, Tamil Nadu. Today we are going to see about tenses. Yes, let us see. What are the tenses? Tenses are the form taken by a verb to show the time of an action or the state of an event. Tenses denotes the time of action as well as the state. Tenses appadina tamilla kaalam alladhu kaalangal appdinu sollalam. So tenses appingiradhukku tamilla ayagana meaning enna appdina oru seyal nadaiperigiradhu endral அந்த செயல் நிகழ்காலத்திலா அல்லது இறந்த காலத்திலா அல்லது எதிர்காலத்திலா எப்பொழுது நடைபெறுவது என்று அழகாக தெளிவாக கூறுவதை தான் தமிழில் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் டென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் சீ பிரீஃப் நோட்ஸ் அபவுட் த டென்சஸ். ஷால் வி? எஸ். ஸோ ஜென்ரலி டென்சஸ் ஆர் டிவைடட் இன்டூ த்ரீ டைப்ஸ். தே ஆர் present tense, past tense and future tense. So in the ஒரு tense லியும் அதனோட sub tenses 4 இருக்கும். So overall 12 tenses. Okay, see they are present tense கீழ simple present, present continuous, present perfect continuous tense. As the same past tense, past simple, past continuous, past perfect continuous tense and future. And future. Future simple, future continuous, future perfect continuous tense. So like in the mari 12 tenses overall irukku. So today, nam iniki inda present tense mattu koncho elaborate paapom. Okay? Yes. Present tense. Present tense means the present tense refers to an action which is happening right now. So present tense அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலை பற்றி தெளிவாக கூறுவது தான் present tenseன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் present tense. அதனோட verb format என்னன்னு பார்த்தோம்னா verb கூட எஸ் ஆர் இஎஸ் ஆட் ஆகி வரும். அதான் verbோட format. ஓகே, ஸோ என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், எந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரூ இன் த ப்ரெசன்ட். இப்போ ப்ரெசண்டில் நடக்கிற உண்மையான விஷயங்களுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ஒர்க்ஸ் இன் அ ஸ்டூடியோ, ஷீ இஸ் 60 இயர்ஸ் ஓல்ட், வி லிவ் இன் சென்னை. அபவுட் த த்ரீ சென்டென்சஸ் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் பாருங்கள் வேர்ப் ஃபார்மேட்டோட இருக்கு. ஓகே, ஸோ இந்த இதில் ஹி ஒர்க்ஸ் இன் அ ஸ்டூடியோ, அவன் ஸ்டூடியோவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இப்போ ரைட் நவ், அண்ட் ஷீ இஸ் 60 இயர்ஸ் ஓல்டு, அவங்களுக்கு 60 வயசு ஆகுது. வி லிவ் இன் சென்னை, நாங்கள் சென்னையில் வசிக்கிறோம். ஸோ இதெல்லாம் இப்போ ட்ரூவாக இருக்கிற ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் செகண்ட், ஹேபிட்ஸ். யூஸ்வலாக நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அது ஹேபிட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க், ஹி வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரி டே, தி யூஸ்வலி ஈட் டின்னர் அட் ஹோம். ஸோ யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ ஹி ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க், வேலை செய்கிறப்ப நான் எப்போவுமே அந்த டைமில் காஃபி சாப்பிடுவேன். ஹி வேக்ஸ் அப், யூஸ்வலாக நான் 7 o'clock எழுந்திருப்பேன், யூஸ்வலாக நான் வந்து டின்னர் வந்து வீட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது. இதெல்லாமே ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேபிச்சுவல்
ஆக்ஷன்ஸ். அதுக்கெல்லாமே சிம்பிள் பர்சன்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ், ஜென்ரலாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், பூமி சூரியனை சுற்றி வருகிறது. இது ஜென்ரலான ஒரு உண்மை, பொது உண்மை. இந்த இடத்துல எல்லாம் சிம்பிள் பிரசன்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். தென் தி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. சேம், இது எல்லாமே ஜென்ரலான ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல எல்லாம் சிம்பிள் பிரசன்டென்ஸ் நம்ம வி கேன் யூஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸ். ஓகே, ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் ஆர் ஸ்கெடியூல்ஸ். ஸோ ஃபியூச்சர் நடக்கக்கூடிய டைம் டேபிள்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ்க்கு எல்லாமே நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். My train arrives tomorrow. We fly to Paris on Monday. Classes begin next week. So my train arrives tomorrow. என் ட்ரெயின் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதுக்கு தான் வந்துட்டு ஷுவராக நாங்கள் மண்டே பாரிஸ் போகிறோம் அண்ட் கிளாஸஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். செகண்ட் ஒன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வெர்ப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆர் ஈஸ் இல்லைனா ஆர், அது கூட ஆம் ஈஸ் ஆர், இது கூட வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். இந்த ஆம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஐ அப்படிங்கிற அந்த இதில் ஆம் வரும். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரப்ப ஐ ஆம் அப்படிங்கிறப்ப அந்த ஆம் அங்கே மட்டும் வரும். இந்த ஈஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஷீஸ் இட் ஈஸ் அந்த இடத்துலலாம் ஈஸ் வரும். ஓகே, அண்ட் ஆர் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு எல்லாமே வரும். தே ஆர், வி ஆர், யூ ஆர் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே ஆர் வரும். ஸோ இந்த பிஃபார்ம் வேர்ப்ஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இதனோட வேர்ப் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் இது யூஸ் பண்ணலாம்? ஹேப்பனிங் நவ், இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். இப்போ பாருங்க, இட் ஈஸ் ரெய்னிங், இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இட் ஈஸ் ரெய்னிங் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் ஈட்டிங் லன்ச் நவ், நான் இப்போ லன்ச் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் செகண்ட், லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ், ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு இப்போவும் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஷீ இஸ் ஸ்டடியிங் டு பிகம் அ டாக்டர், அவள் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கா, படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவள் இதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 இயர்ஸாகவும் படிச்சுட்ருக்கா, இப்போ ஃபைனல் இயர் கூட படிச்சுட்ருக்கலாம். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஹீஸ் ட்ரைனிங் ஃபார் அ மேரத்தான், ஸோ மேரத்தான் ரெடி பண்ணுறது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ அந்த லாங் ப்ராசஸ் இப்போ ப்ராக்ரஸ் நவ், அந்த இப்போ கூட அது பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட், ஃபிக்ஸ்டு பிளான்ஸ், ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண பிளான்ஸுக்கு வந்துட்டு நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க். ஸோ ஷூராக நான் வந்து வேலை முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக இப்போ நடக்கிற அந்த ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்களுக்காக நம்ம இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்சஸ், மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூஸிங் செல்ஃபோன்ஸ் டு ஆக்சஸ் த இன்டர்நெட். ஸோ நிறையா பீப்புள் செல்ஃபோன்ஸை இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக யூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட வேர்ப் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்போட தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் பார்ட்டிசிபிள். அந்த ஹேஸ் ஆர் ஹாவ்ங்கிறது ஹேஸ் எங்கெல்லாம் வரும்னா ஹீ ஷீ இட் இந்த இடத்துல எல்லாம் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எல்லாமே ஹேஸ் வரும். அதர் தன் தட் ஐ வி யூ தே இந்த இடத்துல ஹாவ் வரும். ஸோ லைக் இப்போ அதுக்கு என்னென்ன சுச்சுவேஷன்ஸு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த இமீடியட் பாஸ்ட், இமீடியட் இப்போ ஜஸ்ட் நவ் முடிஞ்ச ஒரு விஷயத்துக்காக நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹாவ் பிளான்ட் த மீட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்காக நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு மீட்டிங்க்காக ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நவ் பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த பிளான் அப்படின்னு அர்த்தம். ஹாவ் ஜாயின்ட் த டியூட்டி, இப்போ தான் நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணினேன், பண்ணி முடிச்சுட்டாங்க பட் ஜஸ்ட் நவ் ஒன்லி.
அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஷி ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் அப்படின்னு ஜஸ்ட் நவ் ஹி ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தென் ஈவெண்ட் இன் த பாஸ்ட் அட் அன் அன்ஸ்பெசிஃபைடு டைம் அதாவது ஒரு ஈவெண்ட் பாஸ்ட்ல நடந்திருக்கும் பட் டைம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷி ஹாஸ் பீன் டு பாரிஸ் அவள் பாரிஸ் போயிருக்கா பட் எப்போ போனாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லலை ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸை யூஸ் பண்ணலாம் ஹாவ் சீன் தட் மூவி அந்த மூவியை நான் பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தாங்கிறது நம்ம கிளியராக சொல்லலை ஸோ இந்த மாதிரி இடங்களில் நான் போயிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்காக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ் அதாவது பாஸ்ட்லேயும் அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கணும் இப்போ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஹாஸ் பீன் அ டீச்சர் சின்ஸ் 2002 ஸோ 2002லேருந்து சின்ஸ் இப்போ 2020 அது இப்போவுமே அவர் டீச்சராக தான் இருக்காரு ஸோ அப்போ பாஸ்ட்லேயும் அவர் டீச்சராக தான் இருக்காரு இப்போவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ அப்படிங்கிற விஷயத்துக்காக ஹி ஹாஸ் பீன் அப்படிங்கிற இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் then change over time the change over time now it will take a little bit time அதாவது இன்னும் கொஞ்சம் டைம் நிறைய ஒரு லாங் டைம் process அந்த இடத்துல நம்ம அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் இங்கிலீஷ் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் சின்ஸ் த லாஸ்ட் டைம் வி மெட் உன்னோட இங்கிலீஷ் வந்து நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நியர் தான் ஒரு மினிமம் ஒரு 1 year அந்த மாதிரி டைமில் கூட அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான டைம் எடுத்துருக்கலாம் அந்த ப்ராசஸ்க்கான டைம் எடுத்துருக்கலாம் ஸோ சேஞ்ச் ஓவர் டைம் அப்படிங்கிறது சேஞ்ச் கொஞ்சம் ஒரு ஒரு லாங் டைம் லாங் ப்ராசஸ்க்காக எடுத்துக்கிற அந்த டைமை அப்போ விஷயங்களை அந்த டைமில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் தென் மை நைஸ் ஹாஸ் க்ரோன் அ லாட் இன் த பாஸ்ட் இயர் ஸோ என்னோட நைஸ் வந்து போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 year அந்த லாங் டைம் அந்த ப்ராசஸ்க்கு எடுத்துக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தென் ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட் அன்டில் நவ் யூஸ்வலாக ரிப்பீட்டடாக நடக்கிற ஒரு விஷயம் இப்போவும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் ஹேட் 4 exams ஸோ ஃபார் இன் திஸ் செமஸ்டர் ஸோ ஈச் செமஸ்டர் 4 exams யூஸ்வலாக ரிப்பீட்டடாக நடக்கிற ஈவெண்ட்டு இப்போ இந்த செம்லேயும் அந்த 4 exams இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் பாஸ்ட்லி இருக்கணும் இப்போவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் ஐ ஹாவ் பீன் டு திஸ் ரெஸ்டாரண்ட் மெனி டைம்ஸ் சின்ஸ் ஐ மூவ்ட் நெக்ஸ்ட் டோர் ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் நிறைய தடவை நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இதுக்கு அதாவது இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறையா வாட்டி நான் போய் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் அது ஸோ அதை இப்போவும் போய் சாப்பிட்டு தான் இருக்கேன் அந்த அதே ரெஸ்டாரண்ட்டில் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதோட வேர்க் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா ஹேஸ் ஆர் ஹாவ் பிளஸ் பீன் பிளஸ் வேர்க் பிளஸ் ஐஎன்ஜி சரிங்களா ஸோ இதில் இது கூட பீன் வந்திருக்கு பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்மும் வந்திருக்கு சரிங்களா பர்ஃபெக்டும் இருக்கணும் கண்டினியூஸ் டென்ஸும் இருக்கணும் இதுக்கான சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரீசன்ட்லி கொஞ்ச நாளாக செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயங்களுக்காக அந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஷி ஹாஸ் பீன் எக்ஸசைசிங் அலாட் ரீசன்ட்லி ரீசெண்டாக அவள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா இப்போவும் பண்ணிட்டுருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாலேருந்து பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அண்ட் தென் டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ் ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அழகான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years
அதாவது 10 இயர்ஸாக டீச்சிங்கில் இருக்காரு, டீச் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா 10 இயர்ஸாகவும் பண்ணிருக்காரு, இப்பவும் பண்ணிருக்காரு. இதே சென்டென்ஸ் தான் மீனிங் மாறாமல் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி பார்த்தோம், ஹி ஹாஸ் பீன் அ டீச்சர் சின்ஸ் 2002. ஸோ 2002லேருந்து டீச்சராக தான் இருக்காரு. சேம் மீனிங் மாறாமல் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் இந்த மாதிரி சொல்லலாம். சரி, இங்கே ப்ரொஃபஷன் டீச்சிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதனால் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். And then temporary actions. I have been practicing for 5 years. So 5 years ah na vandu practice pannirukken, not long time. In the 5 years ah na practice pannirukken appdi ingiradha nama andha mari situation la present perfect continuous tense use pannalam. And then actions going on for a period of time. ஒரு கொஞ்ச நேரத்துக்கான அந்த ஆக்ஷன்ஸ், ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியட் மட்டும் நடக்கூடிய விஷயங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ் பீன் ரெய்னிங், த சைட் வாக் இஸ் வெட். ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஓகே பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ சைட் வாக் இஸ் வெட், கொஞ்சம் இந்த நடைபாதையில் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது மழை பெய்யறங்காட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.